OPC பிரிவில் சாதிகளை சேர்ப்பதற்கான அதிகாரத்தை மாநிலங்களுக்கு வழங்கும் திருத்த மசோதா மாநிலங்கள் அளவில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2018 ஆண்டு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கும் அரசியலமைப்புக்கும் அங்கீகாரம் வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் 102 பிரிவில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்தது. இந்த திருத்தம் தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கிய அதே சமயம் OBC பிரிவில் யார் யாரை சேர்க்கலாம் என்பது கூறிய அதிகாரங்கள் நாடாளுமன்றம் மற்றும் குடியரசுத் தலைவருக்கே உள்ளதாக தெரிவித்தது. இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா சமுதாயத்திற்கு 16% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய அரசின் சட்ட திருத்தத்தை மேற்கோள் காட்டி இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது. இந்த நிலையில் OBC பிரிவில் சாதிகளை சேர்ப்பது தொடர்பான அதிகாரத்தை மீண்டும் மாநிலங்களுக்கு வழங்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தின் 127 பிரிவை திருத்தம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்தது. இந்த திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. பெகாசஸ் விவகாரத்தை மையமாக வைத்து மக்களவையில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா தாக்கல் செய்ததுடன் அமைதியடைந்து விவாதங்களில் பங்கேற்றனர். இந்த நிலையில் இந்த மசோதா இன்று மாநிலங்கள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக மாநிலங்கள் அவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்த மசோதா மூலம் நாடு முழுவதும் 671 சாதிகள் பலனடையும் என்று மத்திய அமைச்சர் வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். பண மோசடி புகார் தொடர்பாக நேரில் ஆஜராவதில் 1 காலம் அவகாசம் கோரி தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறைக்கு கடிதம் அளித்துள்ளார். கடந்த 2011 முதல் 2015 வரையிலான அதிமுக ஆட்சிக் காலத்தில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்தார். அந்த காலகட்டத்தில் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜி மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் புகார்கள் அளிக்கப்பட்டன. இது தொடர்பாக கடந்த 9 அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் 11 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி சம்மன் அளித்திருந்தது. அதன்படி இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விசாரணைக்கு ஆஜராவதிலிருந்து 1 காலத்திற்கு விலக்கு கேட்டு அமலாக்கத்துறைக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வில் பங்கேற்க உள்ளதால் தனக்கு 1 காலம் விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவை நிகழ்வுக்கு பின்னர் இவ்வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் தருவதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் நிலக்கரியில் கழிவுகளை ஏற்றி வந்த லாரி மோதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் லாரிகளை அடித்து உடைத்ததுடன் 5க்கும் மேற்பட்ட லாரிகளுக்கு தீ வைத்தனர். நெய்வேலியில் நிலக்கரி சுரங்கத்திலிருந்து நிலக்கரி கழிவுகளை ஏற்றிக்கொண்டு 30க்கும் மேற்பட்ட லாரிகள் சென்று கொண்டிருந்தன. மேலப்பாளையம் என்ற இடத்திற்கு அருகே லாரிகள் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் சென்ற கணவன் மனைவி மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மனைவியின் கண் முன்னே கணவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நிலக்கரி கழிவுகளை ஏற்றி வந்த 30க்கும் மேற்பட்ட லாரிகளை அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். அத்துடன் 5 லாரிகளுக்கு தீ வைத்ததால் அந்த பகுதியே புகைமூட்டமாக காணப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எண்ணூர் அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கன்வேயர் திட்ட பாதையை மாற்றியமைத்ததை எதிர்த்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எண்ணூர் அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்லும் கன்வேயர் திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட பாதையிலிருந்து விலகி செல்வதோடு சுற்றுச்சூழல் அனுமதியும் மீறி கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கூறி காட்டு குப்பத்தைச் சேர்ந்த செல்வராஜ் துரைசாமி என்ற மீனவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். காற்றாலை ஆற்றை கடந்து செல்லும் வகையில் வழித்தடம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆற்றின் உள்ளே தளம் அமைத்து கன்வேயர் பெல்ட்டை கொண்டு செல்லும் வகையில் கட்டுமானம் மேற்கொள்ளப்பட்டதாக மனுவில் குறிப்பிட்டுள்ளார்.
இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி பி டி ஆதி கேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் வழக்கை விசாரணைக்கு எடுத்து பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் கன்வேயர் அமைப்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்யும்படி டான்ஜெட்கோவுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 17 தேதிக்கு தள்ளி வைத்தனர். பள்ளிகளை திறக்க அரசு முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஜாக்டோ ஜியோ முழு ஒத்துழைப்பு வழங்கும் என ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் நிர்வாகி தியாகராஜன் அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சருடைய தேதியை ஜாக்டோ ஜியோவுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் அவரை சந்தித்து பேசக்கூடிய தேதியை பெற்றுத்தந்திட வேண்டும் என்றும் இன்றைக்கு முதலமைச்சரின் முதன்மை செயலாளரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். விரைவில் பெற்றுத்தருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயம் வரக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கையில் ஆசிரியர் அரசு ஊழியர்களை நேசிக்கிற அரசு அமைந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் எங்களுடைய கோரிக்கைகள் இடம்பெறும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ ஆலோசனையை பெற்று அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கிறார் என்று சொல்லும்போது நிச்சயம் அதுபோன்ற முடிவுகளை மருத்துவ ஆலோசனையை பெற்று மாணவர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பான நிலையில் பள்ளிகளை திறக்க இந்த அரசு தயாராகிற பட்சத்தில் தமிழகத்தில் கூட அத்தனை ஆசிரியர்களும் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருக்கிறோம். சென்னையில் கடந்த சில மாதங்களாக கொரோனா தொற்று பாதிப்பு குறைந்து வந்த நிலையில் இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1964 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோரில் 28 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதனால் வைரஸ் தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 34,395 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் தற்போது 20,382 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் 1,917 பேர் குணமடைந்து இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து கொரோனா தொற்றில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 25,26,317 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் கொரோனா தொற்றின் பாதிப்பு குறைந்திருந்த சூழலில் மீண்டும் அதிகரித்து இன்று 243 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக கோவையில் 229 பேர் புதிதாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக அதிமுக மாவட்ட நிர்வாகிகளுடன் ஓபிஎஸ் இபிஎஸ் இன்று ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் வரும் 13 தேதி எம்எல்ஏக்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெறவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் வகையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமையகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ், இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்துள்ள நிலையில் உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, கட்சியை மாவட்டங்களில் வலுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. மேலும் தேர்தல் பணிக்குழு, வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவை குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் வரும் 13 தேதி அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. இதுகுறித்து ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு கட்சி தலைமை அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறும் என்றும் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெற்ற சில முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். ஆந்திரா மாநிலம் அனந்தபுரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்கள் மீது அரசு பேருந்து மோதும் பதப்பதைக்கு வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அனந்தபூர் நகரில் உள்ள மணிக்குண்டு பகுதியில் நேற்று 2 பெண்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது வளைவு பகுதியில் திரும்பும் போது பின்னால் வந்த அரசு பேருந்து பெண்களின் இருசக்கர வாகனத்தின் மீது ஏறி இறங்கியது. இதில் 2 பெண்களும் கால் முறிவு ஏற்பட்டு பலத்த காயமடைந்தனர். அனந்தபூரின் முக்கிய சாலையில் ஏற்பட்ட விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் பெண்கள் ஒருவழி பாதையில் தவறாக வந்ததாலேயே விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது.
தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்கே கண்ணன் என்பவருக்கு சிட்கோ சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலத்தை மா சுப்பிரமணியன் போலி ஆவணங்களை பயன்படுத்தி தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக வழக்கு தொடரப்பட்டது. எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்கை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரியும் நேரில் ஆஜராகுவதிலிருந்து விலக்களிக்கக் கோரியும் மா சுப்பிரமணியன் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் நேரில் ஆஜராகுவதிலிருந்து மா சுப்பிரமணியனுக்கு விலக்கு அளித்தது. ஆனால் வழக்கு விசாரணைக்கு தடை இல்லை என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் மூன்றாவது சிறந்த நகராட்சியாக தேனி சின்னமனூர் நகராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அரசின் சார்பில் ஆண்டுதோறும் சிறந்த மாநகராட்சி நகராட்சி தேர்வு செய்யப்பட்டு முதல்வரால் விருது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சிறந்த நகராட்சியாக தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளது. இந்த விருதானது சுற்றுச்சூழல், சுற்றுப்புற சுகாதாரம், திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை திறம்பட செயல்படுத்துதல், வீடு வீடாக திடக்கழிவுகளை சேகரித்து தரம் பிரித்து உரமாக்குதல் மற்றும் அரசால் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பிளாஸ்டிக் பைகளை அகற்ற நடவடிக்கை, வாழ்க்கை முறை, பொருளாதார சூழல், நிர்வாகம் உள்ளிட்ட பல காரணங்களை கொண்டு வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திர மாநிலம் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவராக ஒய் வி சுப்பாரெட்டி இரண்டாவது முறையாக பொறுப்பேற்றுள்ளார். திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவருக்கான பதவிக்காலம் சில நாட்களுக்கு முன் நிறைவடைந்தது. இந்த நிலையில் தற்காலிக ஏற்பாடாக உயரதிகாரிகள் அடங்கிய நிர்வாகக்குழு தேவஸ்தான நிர்வாகத்தை கடந்த சில நாட்களாக கவனித்து வந்தது. இந்த நிலையில் ஒய் வி சுப்பாரெட்டியை மீண்டும் அறங்காவலர் குழுவின் தலைவராக நியமித்து ஆந்திர மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் மீண்டும் இரண்டாவது முறையாக பதவியேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியுடன் 70 மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் கொள்கலன்களை அமைக்கப்பட உள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 2.53 கோடி டோஸ்கள் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் மா சுப்பிரமணியன் கூறினார். தமிழகத்தில் மூன்றாவது அலை இதுவரை வரவில்லை என்றும், எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில இடங்களில் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டு உள்ளதாகவும், கொரோனா விதிமுறைகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் பாதாள சாக்கடை கழிவுகளை அகற்ற முதன்முறையாக ரோபோ இயந்திரம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பெரியகுளம் நகராட்சியில் பாதாள சாக்கடை கழிவுகளை அகற்றுவதற்காக பேண்டிகூட் என்கிற நவீன ரோபோ இயந்திரத்தை கேரளாவில் இருந்து ஜென் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தில் இருந்து 44 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நகராட்சி வழங்கியுள்ளது. இந்த ரோபோ இயந்திரத்தின் மூலம் இனிவரும் காலங்களில் பாதாள சாக்கடைகளை மனிதர்கள் வைத்து சுத்தம் செய்வதை தவிர்க்கலாம் என கூறப்படுகிறது. இத்தாலி தலைநகர் ரோமில் நடைபெறும் உலக அமைதிக்கான கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கத்தோலிக் தொண்டு நிறுவனமான சாண்டியாகோ கூட்டமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. இத்தொடர்பாக அந்த அமைப்பின் தலைவர் மார்கோ இம்பாலிசோத் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியுள்ளார். சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் இந்த கூட்டத்தில் கத்தோலிக்கா மதகுரு போப் பிரான்சிஸ், எகிப்தின் தலைமை இமாம் அல் அசார் அகமது, ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கில், இத்தாலியின் முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் உலகம் முழுவதும் இருந்து முக்கிய கிறிஸ்தவ தலைவர்கள் கலந்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர்களின் அனுமதியை பெற்று பத்திரிகையாளர்களை விரைவில் சந்திப்பேன் என முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வேலுமணி லஞ்ச ஒழிப்பு சோதனை குறித்து விளக்கம் அளித்தார். விளக்கமா வந்து இன்னைக்கு எங்களுடைய தலைவர் அறிக்கை விட்டுருக்காங்க. இதை பத்தி விளக்கமா 2 நாள்ல ஒட்டுமொத்தமா எல்லா பத்திரிகை வர சொல்லி தலைவர் அனுமதியை பெற்று இப்ப எங்களுக்கு ஜெயக்குமார் பெட்டி கொடுத்துருக்கிட்டு இந்த சூழ்நிலையை எல்லாமே இது பண்ணி எங்க தலைவர் அனுமதி பெற்று ஓபிஎஸ் எடப்பாடி அனுமதி பெற்று. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மக்கள் கூட்டம் கூடுவதை தவிர்க்க காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடுகளை முன்னெடுத்துள்ளனர்.
தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை சற்று ஓய்ந்த நிலையில் மூன்றாம் அலை தாக்கும் அபாயம் உள்ளதால் கடற்கரைகளில் பொதுமக்களுக்கு தடை நீட்டிக்கிறது. இருப்பினும் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மக்கள் நடமாட்டம் பரவலாக காணப்படுவதால் கூடுதலாக போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் பட்டினப்பாக்கம் பகுதியில் தடுப்பு கட்டிடங்கள் மற்றும் ஒலிபெருக்கிகள் வைக்கப்பட்டுள்ளன. வார விடுமுறை நாட்களில் மீன் சந்தை நடத்தப்படுவதால் மக்கள் கூட்டம் கூடுவதாக எழுந்த புகாரின் பேரில் இந்த தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் திறமை வாய்ந்தவர்களை அடையாளம் காட்டும் நபர்கள் குறைவாக உள்ளதாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற தடகள வீரர் ஆரோக்கிய ராஜு தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் பங்கேற்றுவிட்டு இன்று திருச்சி திரும்பிய அவருக்கு ரயில் நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், கொரோனா காலத்திலும் டோக்கியோவில் சிறப்பான முறையில் ஒலிம்பிக் நடத்தப்பட்டதாகவும், பதக்கங்கள் வெல்லும் வாய்ப்பு அதிகளவில் இருந்தபோதும் சிறிய தவறுகளால் அதனை நாம் இழந்ததாகவும் தெரிவித்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒலிம்பிக் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷன்லேயும் வந்து அங்கே ரொம்ப நல்லாவே நடத்துனாங்க. டெய்லியும் வந்து கொரோனா டெஸ்ட்டு, ஸோ யாரையும் வந்து மிங்கிள் ஆகக்கூடாது, அதுவும் இல்லாமல் காம்படிஷன் எப்படி நடத்தணுமோ, ஸோ அந்த மாதிரி ரொம்ப ப்ரோட்டோகால் வச்சு நடத்துனாங்க. ஸோ அது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே போய் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வாட்டி நாங்கள் வந்து கண்டிப்பாக மெடல் சான்சஸ் நிறைய இருந்துச்சு, பட் சின்ன சின்ன மிஸ்டேக்கால் எங்கள் ஏஷியன் ரெக்கார்டு தான் எங்களால் பண்ண முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ணி, இந்த கோவிட் சுச்சுவேஷனில் கொஞ்சம் லாக்டவுன் அப்படி இப்படின்ற இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவு நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறதே எங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் இயர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்லையும் காமன்வெல்த்லையும் கண்டிப்பாக. ரஷ்யாவின் புருட்பாய் மலைப்பகுதியில் இந்தியா மற்றும் ரஷ்ய ராணுவத்தினர் இந்திரா 2021 என்ற பெயரில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருநாட்டு ராணுவங்கள் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் போர் யுக்தி தொடர்பாக இருநாட்டு ராணுவ வீரர்களும் பயிற்சி மேற்கொண்டனர். உளவு தகவல்களை சேகரிப்பது மற்றும் பரிமாறுவது, பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக இருநாட்டு ராணுவ வீரர்களும் நுணுக்கங்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் அதிநவீன பீரங்கிகள் உள்ளிட்ட போர் தளவாடங்களை இயக்கியும் பயிற்சியில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் வணிக வளாகத்தை ஏலமிடும் போது மாநகராட்சியே கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டதாக குற்றம் சாட்டி வணிகர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்பட உள்ளதை அடுத்து புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகளை ஏலமிடுவதற்கான பணிகள் இன்று நடைபெற்றது. இதில் ஏற்கனவே கடை வைத்திருந்த வணிகர்கள் பொது ஏலம் விடக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் ஏலமிடு பணிக்கு மாநகராட்சி புரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாநகராட்சியே ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோரை சமூக இடைவெளியின்றி கூட்டி நோய் தொற்று பரப்பும் அபாயத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தஞ்சை மாநகரம் பணியருக்கு எதிராகவும் ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராகவும் இந்த ஏலமிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. அவர் அந்த ஹைகோர்ட்டு என்ன சொல்லியிருக்கோ அதை கடைபிடிக்காமல் அதுவரை பொறுத்திருந்து ஒரு ஏலத்தை மறு ஏலம் விடலாம். அதை விட்டுவிட்டு அவங்க வியாபாரிகளையும் பொதுமக்களுக்கும் ஒரு நட்புறவை பிரிக்கும் விதமாக இந்த ஏலத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் 40 ஆண்டுகளாக கடை நடத்தியவர்களுக்கு பல மாவட்டங்களில் பல மாணவர்கள் தொடர்ச்சியாக கடை கொடுத்து இருக்கின்றார்கள். ஆனால் இந்த தஞ்சை மாவட்டம் மாணவர் மட்டும் வணிகர்களை புறக்கணிக்கிறது, அந்த எந்த விதத்தில் நியாயம் என்று தெரியவில்லை. வணிகர்களை எந்த விதத்திலும் அழைக்காமல் தன்னிச்சையாகவே அவங்க. மாலைமுரசு குழுமத்தின் அதிபர் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 87வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மதுரை மாலைமுரசு அலுவலகத்தில் பல்வேறு கட்சித் தலைவர்கள், தொழிலதிபர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மாலைமுரசு குழுமத்தின் அதிபர் ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் 87வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. மதுரை மாலைமுரசு அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மதுரை நாடார் உறவினர் முறை பொதுச் செயலாளர் எஸ் கே மோகன் தலைமையில் சங்க நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விஹெச்பி நியூஸ் இயக்கத்தின் சார்பாக அதன் தலைவர் டாக்டர் ராகவன் தலைமையில் சுரேஷ்குமார், வெங்கடேசன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு ப. ராமச்சந்திர ஆதித்தனாரின் உருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர். மதுரை தெற்கு வட்டார நாடார் உறவினர் முறை சார்பாக
அதன் தலைவர் ஆர் எஸ் ராமஜெயம் தலைமையில் அதன் நிர்வாகிகள் ரவிசங்கர், பாக்கியநாதன் சுவாமிகள், ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அதேபோல் முருகன் பப்ளிசிட்டி சார்பில் ராமச்சந்திர ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு முருகன் மலர் மாலை வைத்து மரியாதை செய்தார். காரைக்குடி நா கிருஷ்ணமூர்த்தி மொழிப்போர் எல்லை காவலர் தியாகிகள் சங்கம் சார்பாக மலர் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நிப்பான் குரூப் ஆஃப் கம்பெனி இயக்குனர் நிப்பான் டி தினேஷ்குமார் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையிலும் பிஜே காமராஜ் தலைமையிலும் ராமச்சந்திர ஆதித்தனாரின் திரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது.